சசிகலா விடுதலை உறுதி செய்யப்பட்ட தகவல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சிறையிலிருந்து இருந்து விடுதலையாகிறார் சசிகலா என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான செய்திகள் இன்றைக்கு கசிந்து வருகின்றன நன்னடத்தை காரணமாக விரைவில் சசிகலா விடுதலை என்ற செய்தி வெளியானது ஆனால் அவருக்கு ஏற்கனவே அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தபொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சொத்து குவிப்பிலே வழக்கில் ஜெயலலிதா சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு வருகிற பொழுது ஜெயலலிதா இறந்துவிட்டதால் சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகிய மூவருக்கும் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஆளுக்கு பத்து கோடி அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஜெயலலிதாவிற்கு நூறு கோடி அபராதம் விழித்தது இதையடுத்து சசிகலா இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பன அகரகார சிறையில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அடைக்கப்பட்டார்கள் சசிகலா சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் தமிழக அரசியலிலும் அதிமுகவிலும் பல்வேறு அதிரடி மாற்றங்களும் பரபரப்பான நிகழ்வுகளும் நடந்தேறியிருக்கின்றன தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சி அடுத்த ஆண்டு நிறைவடைய உள்ள நிலையில் சசிகலா சிறையிலிருந்து வெளிவந்ததும் அதிமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி நன்றி உள்ளவர் அல்லது நன்றி இல்லாதவர் என்கிற பல விவகாரங்கள் இருந்தாலும் கூட எடப்பாடியை பொறுத்தவரையிலே மௌனம் காத்து வருகிறார் இப்பொழுது சசிகலாவினுடைய விடுதலை எப்பொழுது என்ற எதிர்பார்ப்பு அதிமுகவிலும் நிலவி வருகிறது சமூக மக்கள் மத்தியிலும் நிலவி வந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் காரணமாக சசிகலாவினுடைய விடுதலை எப்பொழுது என்று அத கேள்விக்கு வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பதில் கிடைத்திருக்கிறது அதாவது சிறை கைதிகளுடைய விடுதலை என்பது பல்வேறு சிறை விதிமுறைகளுக்கு உட்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என சசிகலா விடுதலை ஆகும் தேதியை திட்டவட்டமாக அறிவிக்க முடியாது என சிறைத்துறை தெரிவித்திருந்தாலும் கூட பாஜகவினுடைய ஆசிர்வாதம் ஆச்சாரிய அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே ஆஹ் சசிகலா நடராஜ் லைக் டு பி ரிலீஸ்ட் ஃப்ரம் பரப்பன அக்ரஹார சென்ட்ரல் ஜெயில் பெங்களூர் ஆன் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்டதன் மூலமாக ட்விட்டர் பக்கத்திலே சில தகவல்கள் கிடைத்தாலும் அவர்களுக்கு பாஜகவுக்கு இந்த தகவல் முன்கூட்டியே எந்த அளவுக்கு தெரியும் என்பதும் அரசியலிலே மாறுபட்ட தகவல் ஏனென்று சொன்னால் விரைவில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஜெயலலிதா ஜெயலலிதா வழக்கு தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகளின் கருத்துக்கள் ஆசிர்வாதம் ஆச்சாரியின் சசிகலா விடுதலை குறித்த ட்விட் பதிவு இவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் சில நாட்களில் சசிகலா விடுதலை உறுதியாகி இருக்கிறது அவர் வெளியே வந்ததற்கு பிறகு மௌனம் சாதிக்க போகிறாரா அமைதியாக இருக்க போகிறாரா தினகரனிடம் இருக்கக்கூடிய அக்கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு போகிறாரா அல்லது அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர போகிறாரா என்ற பல கேள்விகள் புதைந்திருக்கின்றன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரு கட்சிகள் இணைப்பு குறித்து பரபரப்பாக பேசி வந்து கொண்டிருக்கிறது சமீப காலத்திலே அம்மா மகள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தினகரன் அவர்கள் மௌனம் சாதித்து வருவதும் பல ஐயப்பாடுகளையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது அதிமுகவுக்கு எதிராக பல்வேறு சர்ச்சைகளையோ பிரச்சனைகளையோ எழுப்ப வேண்டாம் என சசிகலா தினகரனுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது அந்த தான் அதிமுகவை பற்றியும் ஆட்சியை பற்றியும் எடப்பாடியை பற்றியும் பழனி ஓ அவர்களை பற்றியும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லாமல் வெறும் அறிக்கைகளின் வாயிலாகவே பல கருத்துக்களை இன்றைக்கு தினகரன் தெரிவித்து வருகிற இந்த சூழ்நிலையிலே பல பிரச்சனைகளுக்கான உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக இணைப்பு என்ற நடவடிக்கையும் நடந்தாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அன்பிற்ச நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீதியின் குரல் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் தான் என்னுடைய அபிஷியல் சேனல் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புடன் நீதியின் குரல் பாஸ்கரன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க